நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை நான் இந்த மல்லிகாபுரத்தை சார்ந்தவன். இது ஒரு மல்லிகாபுரம் பங்கு என்று அழைக்கப்படுகின்றது. இது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த உத்திரமேரூர் வட்டத்தை சார்ந்த ஒரு இடமாக அமைந்து உள்ளது. இந்த இடம் அமைவதற்கு முன்பாக இந்த ஊர் மல்லிகாபுரத்துக்கு தெற்கே வயல்வெளியில் குடிகொண்டு இருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அந்த இடத்திலே மிக பள்ளமான இடமாக இருந்ததனால் அந்த இடத்தில் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகளையும் மற்ற இடங்களையும் வெள்ளம் புகுந்து சீர்கேடு செய்திருப்பதனால் அங்கிருந்த மக்கள் மிகவும் அவதிக்கு உள்ளானார்கள். அந்த நேரத்திலே இந்த வட்டாரத்தில் ஓங்கூர் பக்கம் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓங்கூர் என்ற இடத்தில் பங்கு குரு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இந்த கிராமத்தை ஆட்சி செய்து கொண்டு வந்தார். இந்த மக்களினுடைய சீர்கேடுகளை அறிந்து அவர் அந்த மக்களை மேடான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், அவர்களை குடியிருக்க செய்ய வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு அந்த குரு இந்த இடத்தை, இப்பொழுது அமைந்துள்ள இந்த மல்லிகாபுரம் என்ற இடத்தை தேர்வு செய்தார். அந்த பங்கு தந்தையின் பெயர் கேப்லேட், ஃபாதர் கேப்லேட் என்பது. அவர் பிரெஞ்சு ஃபாதர். அவரே இந்த மக்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கமான தெருக்களை உருவாக்கி அவர்கள் நலமுடன் வாழ இந்த மல்லிகாபுரம் என்ற கிராமத்தை அவர் அமைத்து மக்களை இங்கே வாழ செய்தார். அதன் பிறகு 1933 இந்த மக்களுக்காக ஒரு கோயிலை அமைக்க வேண்டும் என்ற பெருநோக்கோடு இந்த ஆலயத்தை 1933 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட ஆலயம் 1936 தான் முடிவடைந்தது. இந்த ஆலயத்திற்கு புனித அந்தோணியார் என்ற ஆலயமே பெயர் சூட்டி இதை அபிஷேகம் செய்தவர் அன்று சென்னையில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மேதகு ஆயர், கோலாஸ் ஆயர் அவர்களால் இந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டு புனித அந்தோணியார் தேவாலயமாக இது திருநிலைப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து இந்த ஊர் புனித அந்தோணியாரினுடைய வழிநடத்துதலால் மக்கள் மிகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆலயத்திலே 13 ஜூன் புனித அந்தோணியாருக்கு மிக விமரிசையாக தேர் திருவிழா நடைபெறும். 10-20 கிலோமீட்டர் சுற்றளவிலே எங்கேயும் புனித அந்தோணியார் ஆலயம் இல்லாமையால் சுற்று வட்டார கிறிஸ்தவ பொதுமக்கள் அனைவரும் இந்த பெருவிழாவுக்கு மிக ஆனந்தமாக உற்சாகமாக வந்து இந்த திருவிழாவிலே பங்கு பெறுவார்கள். அது மிகவும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருந்தது. இந்த தேர் திருவிழாவுக்கு முன்பாக ஒவ்வொரு வருடமும் 1 ஜூன் புனித அந்தோணியாருக்கு கொடியேற்று விழா நடத்துவார்கள். அன்று சுற்று வட்டார கிறிஸ்தவ பொதுமக்களும் இந்துக்களுமாக நிறை பேர் பங்கேற்று அந்த கொடிமரத்தை தொடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உள்ள சாத்தான்களும் பிசாசுகளும் விலகி அவர்கள் மேல் இந்த வியாதிகளும் குணமாக்கக்கூடிய வரத்தை அந்த நேரத்தில் புனித அந்தோணியார் யாவருக்கும் அளித்து வந்தார். இதை மக்கள் அனைவரும் கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வாறாக மல்லிகாபுரம் புனித அந்தோணியாருடைய பெருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டு வந்தது. 1956 முதல் மல்லிகாபுரம் என்ற
கிராமத்திலே பங்கு உருவானது. அன்று முதல் இன்று வரை மல்லிகாபுரம் பங்கு என்று அழைக்கப்பட்டு சுற்று வட்டார மக்களால் பெரும் மகிழ்ச்சியோடு இங்கே வந்து புனித அந்தோணியாருடைய வரங்களை பெற்று சென்று புதுமை பெற்று செல்கிறார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் வந்து ஜபம் செய்பவர்கள் அனைவரும் புனித அந்தோணியார் அவரிடம் கேட்கும் வரங்களை அவர் தவறாமல் அவர்களுக்கு அளித்து உடல் நலத்தையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்ற மக்களாக வாழ்ந்தார்கள். இதை யாவரும் கண்டு மகிழ்ச்சியுட்டு புனித அந்தோணியாரின் பேரில் மிகுந்த வணக்கத்துக்குரிய பக்தியோடு அவர்கள் வாடுவதை காண முடிந்தது. இவ்வாறாக புனித அந்தோணியாருடைய பெருவிழா மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும். இந்த ஆலயத்தில் பல பங்கு தந்தையர்கள் வந்து இந்த ஊரை சிறப்பான முறையிலே கிறிஸ்தவ மக்களை வழிநடத்தி மக்களுக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையும் வழங்கி இந்த மக்களினுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி பக்தியில் வளர்ந்து செய்தார்கள். அதுவும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இருந்தே ஆரம்பித்தார் காஞ்சிபுரம் போகும் ரோட், அதில் பஸ் ஏறினால் காஞ்சிபுரம் சென்று காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர், திருப்பதி, சென்னை மற்ற எல்லா பெரு நகரங்களுக்கும் போவதற்கு வசதியான பஸ் மார்க்கங்கள் அமைந்துள்ளன. உத்திரமேருக்கு சென்றால் அங்கிருந்து வந்தவாசி, சேத்பேட், போலூர், அச்சரப்பாக்கம், திண்டிவனம், செங்கல்பேட், சென்னை எல்லா இடங்களுக்கும் போவதற்கு உத்தரமேருவில் பாதுகாப்பான பஸ் மார்க்கம் அமைந்துள்ளது. அவைகளின் வழியாக அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் சென்று தங்கள் காரியங்களை செய்வதற்கு செல்லலாம். இவருடைய பங்கினுடைய கிளை பங்குகள் உத்தரமேருவில் புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. மருதம் என்ற சிறு கிராமத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயம் அமைந்துள்ளது. கருவேப்பம்பூண்டி என்ற ஊரிலும் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த பங்கிற்கு 3 கிளை பங்குகள் அமைந்துள்ளன. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, எல்லாம் உள்ள இறைவா, இதோ இந்த நல்ல நாளில் ஒரு குடும்பமாக சேர்ந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை சோதரிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, அற்புதரான புனித அந்தோணியார் வழியாக எங்கள் அனைவருக்கும் நல்ல காரியங்களை செய்து முடிக்கின்றீர். வல்ல தெய்வமாக இருக்கின்றீர். அவர் வழியாக எங்களை வழிநடத்துகின்றீர். அவர் வழியாகவே எங்களுக்கு எல்லா வகையான ஆபத்துக்களிலிருந்தும் கஷ்ட துன்பத் துயரங்களிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கின்றீர். இதோ இந்த நல்ல நாளில் அவருடைய திரு உருவத்தை தாங்கி இருக்கின்ற இந்த தேரினை நிறைவாக ஆசீர்வதியும் இந்த தேரினை எடுக்கின்ற இந்த ஓர் மக்களையும் பெரியோர்களையும் சிறு குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் புனித அந்தோணியாரின் வழியாக கேட்டு இவர்களுக்கு அருள் மீந்து தந்தருளை. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே உதவி உண்டு. பிதாவுக்கும் சோதனக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த தேரினையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித அந்தோணியாரே, அந்தோணியாரே, புனித அந்தோணி வாங்க வாங்க அந்த
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக. நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், தேங்க்யூ.